நமக்கு வரும் துன்பத்திற்கு எது காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் கூட்டத்தை நீங்க செய்யற பாவத்துக்கு ஏமடா என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு என்கிட்ட ஒம்புழுக்கிறீங்க நான் நல்லவங்க நாங்களும் நல்லதாண்ட செய்ய போறோம் நாங்கள் தீமை செய்ய நாங்கள் ஆள் இல்லை நீ செய்த புலால் உண்டுக்கிற பொய் சொல்லியிருக்க அடாது பாவம் செய்திருக்க வறுமைப்பட்டு நோய் வாய்ப்பட்டு கிடக்குற என்ன கூப்பிட்டுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் உனக்கு பாவம் ஏன் எனக்கு இடையூறு செஞ்சேன் என்னடா ஐயா நாங்கள் ஏதோ இதுதான் உங்களுக்கு வேலையாக போச்சா இந்த உலகத்தை எல்லாரும் என்னை எல்லாருமே என்னை தான் சொல்லிட்டு இருக்கான் நான் என்ன உனக்கு என்ன தீமை செஞ்சேன் உனக்கு என்ன தீமை செஞ்சேன் ஏன் எனக்கு கேடு இப்படி திரும்ப வருதுங்க நான் கேடு செய்யலப்பா நீ கேடு தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான் நல்லது தான் செய்ய வந்துருக்கிறேன் நல்லது செய்ய வந்துருக்கிற போது என்னை பார்த்து மறுபடியும் என் மேலே குற்றம் சொட்டுறேன் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு என்ன கேடு செஞ்சேன் ஏன் என்ன இப்படி கேடு எனக்கு துன்பத்தர்றேன் நாங்கள் துன்பத்துக்கு நாங்கள் ஆள் நாங்கள் கருணை உள்ள அன்பின் சிகரமாக இருக்கிறோம் அன்பின் முதிர்ச்சியில் நாங்கள் அருள் நல்ல மனசுக்கு இருப்பிட நாங்கள் நாங்களே ஜீவகாரணி கருணையே நாங்களே கருணை கருணையே நாங்கள் நாங்களாக உனக்கு தீமை செய்ய போகிறேன் ஏப்பா என் மேலே குறை சொல்கிறேன்னா அப்போ என்ன யார்னா அதுக்கு என்ன ஒவ்வாருண்ணா இப்படி செயல் நீ அணுவியை கொடுத்து நீ படுக்கிட்ட துன்பத்துக்கு நீயே காரணம் உபாயம் சொல்கிறேன் கேள்மாக்கனே இப்போ இவ்வளவு துன்பத்துக்கு என்ன உபாயணும் தான் பொருள் தந்திருக்கிறேன் பொருளை ஏழை அன்னதானம் செய்து புண்ணியத்தை தேடிக்க அமைதி பெற்றிருக்க அமைதி பெறுவதற்கு நீ உன்னுடைய நீ தான் முயற்சிக்கணும் நான் என்ன செய்ய உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் கூப்பிடு என்ன கூப்பிடு கூப்பிட முடியலையே குடும்பத்தில் தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது பகை இருக்குது கடன் சுமை இருக்குது விவசாயம் சரியில்லை விவசாயம் சரியில்லை கடன் சுமை இருக்குது பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு நானாக பொறுப்பு இதுக்கு எல்லாம் பாரு ஒரு குடும்பத்தை பார்த்தியா இன்னும் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்குது பங்களாவில் இருக்கிறான் குடி வாகனம் பற்றி அற்புதமான வாகனம் நோயில்லா மனைவி நோயில்லா பிள்ளைகள் ஒரு நல்ல சுகாதாரமாக இருக்கிறான் அவனுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது பால் பாக்கியம் இருக்குது வீட்டில் பசுமாடு இருக்குது இப்போ எந்த நேரத்தையும் சாப்பாடு இல்லைன்னு இல்லை அவன் நல்லபடி இருக்கிறான் அவனும் மனுஷன் நீ மனுஷன் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கடன் சுமை விவசாயம் சரியில்லை தொட்டது தொலங்கலை பிள்ளைகள் சரியில்லை பிள்ளைகள் குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கான் மனைவிக்கு நோய் எனக்கு நோய் இப்படி இருக்குன்னு நானே செஞ்சேன் அந்த குடும்பத்தை பாரு அவன் புண்ணியம் செஞ்சுருக்கான் அவன் நல்லபடி இருக்கான் அவனுக்கு அறுவடை செஞ்சு உனக்கு தர உனக்கு அறுவடையாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ இப்படி இருந்துக்கிட்டு ஏன் மேலே குறை சொல்லி என்ன அவனுக்கு பாவம் செஞ்சேன் ஏன் இப்படி என்ன வச்சிருக்குன்னு கேட்குறியே இதான் எங்களுக்கு வேலையா உலக மக்களுக்கு நான் வாட்டி வரைக்கும் வந்திருக்கிறேன் உலக நன்மைக்கு தான் செய்ய வந்திருக்கிறேன் நீ என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு என் மேலே குற்ற சாட்டு சம்பந்தப்பா என்னப்பா நியாயம் நான் சுப்பிரமணியன் சொல்லுவார் அப்போ அடிப்படை எப்படி இருக்குது ஒரு குடும்பம் நல்ல சுகமான சுகாதாரமான வீடு சிறந்த நல்ல பங்களா வேண்டியதில்லை சுகாதாரமான வீடு நோய் நோய் இல்லாத மனைவி நோய் இல்லாத பிள்ளைகள் தாய் இது தாய் தந்தைக்கு தத்தைப்பாக்கு பண்புள்ள தாய் தந்தைகள் உடல் ஆரோக்கியம் நல்ல நண்பர்கள் நல்ல உடன் பிறந்தவர்கள் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை உயர்ந்து உசரிக்கின்ற பண்பு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய பக்குவம் வறுமையில்லா வாழ்வு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா யாரா கொடுத்ததுன்னா நீ கொடுத்த நீ பெற்றுருக்க நீ கொடுத்துருக்குற அதை பெற்றுருக்குற நாங்கள் என்ன செய்வோம்னா அதுக்கு துணை இருப்போம் நாங்கள் இப்போ இந்த மாதிரி வாய்ப்பை நீ தேடி இருக்கிற ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க